ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஆர்ஆர்பி என்டிபிசி ஆஸ் வெல் அஸ் குரூப் டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்மா. இது 9th NCERT புக்ஸ்லேருந்து எடுத்தது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் ஸ்பாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அனிமல் கிங்டம்மா, அனிமல் கிங்டம்னா அனிமலை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க தான். 1975 எந்த இயர்னா 1975 அனிமல் கிங்டம் வாஸ் கிளாஸிஃபைட் பை. யாரெல்லாம் கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க நேம் பாருங்கள். ஸ்டோரர் அண்ட் யூசிங்கர், ஸ்டோரர் அண்ட் யூசிங்கர். இதில் நிறைய டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸை டிஃப்ரெண்ட்டாக கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன அந்த ப்ரோச்சோசோவா, இன்செக்ட்ஸ், இதிலருந்து மேமல்ஸ், டால்ஃபின் வரைக்கும் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலம் ப்ரோச்சோசோவா, நெக்ஸ்ட் ஃபைலம் பொரிஃபெரா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலம் சீலன்ட்ரேட், ஃபைலம் பிளாட்டி எல்மெண்டஸ், ஆஸ்கி எல்மெண்டஸ், ஃபைலம் அனிலிடா, ஃபைலம் ஆர்த்ரபோடா, ஃபைலம் மொலஸ்காமா. இதுக்கப்புறமும் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைலம் குரோச்சோசோவா, பொரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டி ஹெல்மெண்டஸ், ஆஸ்கி ஹெல்மெண்டஸ், அனிலிடா, ஆர்த்ரபோடா, மொலஸ்கா. இதில் 8 இருக்குது, இன்னும் இல்லாமல் இன்னும் 2 இருக்குது, டோட்டலாக 10 இருக்குது. ஓகேங்களா? ஆர்த்ரபோடா தான் லார்ஜஸ்ட் ஃபைலம்மா, லார்ஜஸ்ட் ஃபைலம் ஞாபகம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைலம் எக்கினோடெர்மேச்சா அண்ட் ஃபைலம் கார்டேட்டா. டோட்டலாக எத்தனை ஃபைலம் இருக்குது? 10 இருக்குமா. 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. ஸோ எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எக்கினோடெர்மேட்டா, கார்டேட்டானா பார்த்தீங்கன்னா அதில் என்ன வரும்னா கிளாஸ் பீசஸ், அதாவது ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸு, மேமல்ஸ், இதெல்லாம் கார்டேட்டாவில் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபைலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோச்சோசோவாம்மா. ப்ரோச்சோசோவா என்னென்னா ஒரே ஒரு செல் இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் இஸ் யூனிசெல். இல்லை, இட் ஹாஸ் ஒன் ஆர் மோர் நியூக்ளியா இன் இட்ஸ் சைட்டோபிளாசம். அதாவது நியூக்ளியை மட்டும் நிறைய இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ரெஸ்பிரேஷனும் எக்ஸ்க்ரீஷனும் எப்படி நடக்கும்னா ப்ரோட்டோசோவால பை டிஃப்யூஷன் ப்ராசஸில் நடக்கும். பை டிஃப்யூஷன் தென் இது வந்து யூனிசெல்லுலர்மா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா, யூக்ளினா, ட்ரிப்பனோசோமா. ட்ரிப்பனோசோமா அமீபா, யூக்ளினா, ட்ரிப்பனோசோமா. ஓகேங்களா? ரெஸ்பிரேஷன் எக்ஸ்க்ரீஷன் எப்படி நடக்கும்னு கேட்பாங்க. டிஃப்யூஷன்மா, என்ன ப்ராசஸ்னா டிஃப்யூஷன். இதுதான் அமீபாவோட ஸ்ட்ரக்சர். நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. அமீபா கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோபிக் ப்ரோட்டோசோன். இது ட்ரிப்பனோசோமா, ட்ரைபனோசோமாவோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபைலம் ப்ரோச்சோசோவோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்ப்போம் ஃபைலம் பொரிஃபெராமா. பொரிஃபெரானாலே பொறினாலே போர்ஸ், குட்டி குட்டி ஓட்ட. போர்ஸ்னால் என்ன? இங்கிலீஷில் போர்ஸ்க்கு தமிழில் ஓட்ட. அனிமல் இன் திஸ் குரூப் ஆர் ஃபவுண்ட் இன் மரைன் வாட்டர், கடற்கரையில், அந்த கடல் தண்ணியில் தான் இருக்கும். அண்ட் வி ஆர் போர்ஸ் இன் பாடி. போர்ஸ்னால் என்னென்ன? குட்டி குட்டி ஓட்டைகள் இருக்கும். நியூமரஸ் போர்ஸ் நோனஸ் ஓஸ்டியா. அந்த நிறைய போர்ஸ், அதுக்கு நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓஸ்டியா. அது நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபவுண்ட் இன் பாடி வால், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபவுண்ட் இன் பாடி வால். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப். அதோட ஸ்கெலிட்டன் ஸ்கெல் எப்படி மேட் பண்ணுவா இருக்கும்னா சிலிகான் ஸ்பைக்கிள்ஸில் மேடாக இருக்கும். இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், சைக்கான் இஸ் யூஸ்ட் அஸ் ஸ்பாஞ்ச். இல்லை, சைக்கான் இஸ் யூஸ்ட் அஸ் சைக்கான். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சவுண்ட் அப்சர்வருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச், இது பார்த்தீங்கன்னா சைக்கான். குட்டி 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 போர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா கடற்கு அடியில் இருக்கும். ஓகேங்களா? கடல் அந்த அடி மட்டும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைலம் சீலன்ட்ரேட்டா, ப்ரெசன்ட் இன்சைட் தி பாடி, பாடிக்குள்ளே இருக்கும். சாக் லைக் அனிமல், எப்படின்னா வெளியே வந்து சாக் மாதிரி ஒரு கொனி பை, அதுதான் அந்த மாதிரி சொல்லுங்கள், பை மாதிரி இருக்கும். இது அக்வாட்டிக் அனிமல்ஸ்மா. ஓகே. அரவுண்ட் மவுத் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபவுண்ட். அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா டென்டக்கல்ஸ்மா. அதாவது சினிடோபிளாஸ்ட் செல்ஸ் கேட்ச் ஃபுட். ஒன்றும் இல்லை, அந்த த்ரெட் நூல் நூலாக தொங்குறது மூலமாக தான் வந்து அது ஃபுட்டை வந்து கேட்ச் பண்ணும், இன்செக்ட்ஸ், குட்டி குட்டி ஃபிஷஸை. அதுக்கு நேம் என்னென்னா சினிடோபிளாஸ்ட் செல்மா, சீலன்டெரிட்டா. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஜெல்லி ஃபிஷ், சி அனிமோ. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சீலன்டெரிட்டா, சீலோன். சீலன்டெரிட்டானாலே ஹைட்ரா, ஜெல்லி ஃபிஷ், சாக் லைக் சீலோன், பை மாதிரி, சீலோன் பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரா, ஜெல்லி ஃபிஷ், சி அனிமோன். ஹைட்ரா, ஜெல்லி ஃபிஷ், சி அனிமோன். எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்ட்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல சீலன்ட்ரேட்டா, சீலன்ட்ரேட்டால. இது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இதுதான் ஹைட்ரா ஃபிஷ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜெல்லி ஃபிஷ், செகண்ட் இருக்கிறது ஹைட்ரா ஃபிஷ். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீலன்ட்ரேட்டாக்கு ட்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம் ஃபைலம் பிளாட்டி எல்மெண்டஸ். பிளாட்டி ஃப்ளாட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளேட் ஓம், ஃப்ளாட் ஓம்.
பிளாட்னாலே ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் எலிமெண்ட்ரி கேனல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கும். ஆனஸ் ஆப்சன்ட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிமெண்ட்ரி கேனல் சிங்கிள் ஓப்பனிங், ஆனஸ் இஸ் ஆப்சன்ட். எக்ஸ்க்ரீஷன் எப்படி நடந்தாகுதுன்னா ஃப்ளேம் செல். பிளாட்டி எலிமெண்ட்ஸ்னாலே ஃப்ளாட் வோம் ஃப்ளேம் செல், ஃப்ளாட் வோம் ஃப்ளேம் செல். எக்ஸ்க்ரீஷன் இஸ் டன் பை ஃப்ளேம் செல். இது எர்மோ ப்ரொடக்ட் அனிமல்மா. எக்ஸாம்பிள் என்னென்னா லிவர் ஃப்ளூக்கு, பிளனேரியா, சேப்புவோம். ஓகேங்களா, லிவர் ஃப்ளூக். பிளாட்டி எலிமெண்டஸ் எல்லுக்கு லிவர் ஃப்ளூக், பீக்கு பிளனேரியா, ஃபஸ்ட்டு பீக்கு பிஎல், அப்புறம் டிஇ இருக்குது பாருங்கள், அது டேப்புவோம். பிளனேரியா, லிவர் ஃப்ளூக், சேப்புவோம், இதுதான் முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, பிளாட்டி எலிமெண்டஸ். நெக்ஸ்ட் ஃபைலம் ஆஸ்கி எலிமெண்டஸ்மா. ஆஸ்கி எலிமெண்டஸ்னா என்னென்னு பார்ப்போம். ரவுண்ட் வார்ம்மா என்னென்னா ஆஸ்கரிஸ், ஸ்ட்ரெட் வார்ம், உல்சேரியாலாம் எக்ஸாம்பிள். ஆஸ்க்லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்கேரிஸ். ஓகேங்களா, அப்புறம் த்ரெட் வார்ம், த்ரெட் நூல் மாதிரி இருக்கும். ஆஸ்கினாலே த்ரெட், ஆஸ்க். ஓகேங்களா, த்ரெட் வார்ம், உல்சேரியா, இதுதான் எக்ஸாம்பிள். இட் இஸ் லாங், நல்ல நீளமாக சிலிண்ட்ரிக்கல் அன்செக்மெண்டட் வார்ம்ஸ் இருக்கும். எலிமெண்ட்ரி கேனல் கம்ப்ளீட்டாக இருக்கும். எக்ஸ்க்ரீஷன் எப்படி நடக்குதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோட்டோ நெப்ரீடியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. எக்ஸ்க்ரீஷன் இன் ஆஸ்கி எலிமெண்டஸ் இஸ் டன் பை ப்ரோட்டோ நெப்ரீடியா. இது பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஷுவல், சிங்கிள் செக்ஷுவல், அதாவது யூனி, நோ சர்க்குலர் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலர் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆப்சண்ட் ஆயிருக்கும். என்டோரைபஸ், இது ஒரு எக்ஸாம்பிள்மா, எங்கே இருக்குன்னா மெயின்லி ஃபவுண்ட் இன் ஆனஸ் ஆஃப் தி சில்ட்ரன், சில்ட்ரனோட ஆனஸில் இருக்கும் என்டோரைபஸ். ஓகேங்களா, அது ஒரு த்ரெட் வார்ம், ஒரு புயல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபலம் அனிலிடா. அனிலிடானாலே ரிங்ஸ் இருக்கும், அனில், அனில் ரிங் ரிங்காக இருக்கும். இன் இஸ் பாடி. ஓகே, பாடி இஸ் லாங், தின், சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா, லொக்கோமோஷன் இங்கே எப்படி நடக்குதுன்னா சீட்டே, லொக்கோமோஷன் இஸ் டன் பை சீட்டே. எக்ஸ்க்ரீஷன் இஸ் டன் பை என் ஞாபகம் வச்சுக்கோங்க, அனிலிடா, நெப்ரீடியா, நெப்ரீடியா. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா போத் யூனி அண்ட் பைசெக்ஷுவல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ஏர்த் வார்ம், ஏர்த் வார்ம், நீரீஸ், எண்ணுக்கு நீரீஸ், ஈக்கு ஏர்த் வார்ம், லீச்சஸ், எல்இஎன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. லீச்சஸ், ஏர்த் வார்ம், நீரீஸ், இது மூணு தான். லென் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருக்க பாருங்கள், அனிலிடா, ஏஎன்என் என்இஎல் இருக்குல்ல, அந்த என்இஎல்ல என்இஎல் மட்டும் வச்சுக்கோங்க, அனிலிடா. என் ஃபார் நீரீஸ், இ ஃபார் ஏர்த் வார்ம், எல் ஃபார் லீச்சஸ். ஓகேங்களா, அனிலிடா நேம்லேருந்து என்இஎல் நெல் மட்டும் வச்சுக்கோங்க. அனிலிடானாலே உங்களுக்கு நெல் தான் எக்ஸாம்பிள், நெல் வரணும். நெல்னா என்ன, நீரீஸ், ஏர்த் வார்ம், லீச்சஸ். நீரீஸ், ஏர்த் வார்ம், லீச்சஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அனிலிடா. பாடி எல்லாம் ரிங் ரிங்காக இருக்கும். எக்ஸ்க்ரீஷன் இஸ் டன் பை நெஃபரீடியா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபைலம் ஆர்த்ரோபோடா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்மா. இது பார்த்தீங்கன்னா ஜாயிண்டட் லெக் எல்லாம் ஜாயிண்ட் ஆகியிருக்கும். லார்ஜஸ்ட் ஃபைலம் இருக்கிறதுலே விச் ஒன், லார்ஜஸ்ட் ஃபைலம் எதுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஆர்த்ரோபோடா. ஓகேங்களா, அப்புறம் இதுவும் யூனிசெக்ஷுவல் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிசெக்ஷுவல். ஃபர்டிலைசேஷன் இன்சைட் தி பாடி டேக்ஸ் பிளேஸ் உள்ளேயே நடக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது காக்ரோச், ஆண்ட், கிராப், ப்ரான், பக்ஸ், ஃப்ளைஸ், இன்செக்ட்ஸ், மஸ்கிட்டோ, இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கண்ணால் மோஸ்ட்லி பார்க்குறது எல்லாமே, ஜாயிண்டட் லெக்ஸ் வச்சு பார்க்குறது எல்லாமே ஆர்த்ரோபோடா ஃபேமிலி. ஓகேங்களா, எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் ஆர்த்ரோபோடாவில் பார்த்தீங்கன்னா மால்ஃபீகியன் டியூப், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மால்ஃபீகியன் டியூப்மா. ஓகேங்களா, ஆர்த்ரோபோடா எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பட்டர்ஃப்ளையும் இதோட எக்ஸாம்பிள் தான். பட்டர்ஃப்ளை நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது ஜாயிண்டட் லெக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, ஆர்த்ரோபோடாவோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம், ஃபலம் மொலஸ்கான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபலம் மொலஸ்கா. ஓகேங்களா, ஃபலம் மொலஸ்கா எப்படி இருக்குன்னா சாஃப்ட், பாடி சாஃப்டாக இருக்கும். ஹெட் அண்ட் ஃபுட் அது வாட ஆகுது. எங்கே இருக்குன்னா மரைன் அனிமல், இட்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் மரைன். ஓகேங்களா, எக்ஸ்க்ரீஷன் இஸ் டன் பை கிட்னிமா. இதில் பார்த்தீங்கன்னா மொலஸ்காவில் எக்ஸ்க்ரீஷன் இஸ் டன் பை கிட்னி. இதில் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ளூ கலரில் இருக்கும் மொலஸ்காவில். செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபலம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் இஸ் ஆர்த்ரோபோடா, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மொலிஸ்கா. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்ளீசியா, டோரிஸ், சி ஆக்டோபஸ், டெவில் ஃபிஷ், சி ஆக்டோபஸ், டெவில் ஃபிஷ் எல்லாம் மொலிஸ்காவோட இது. ஓகேங்களா, மேண்டில் இஸ் ப்ரெசென்ட் இன் இட், எம்எம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொலிஸ்கா மேண்டில், மொலிஸ்கா மேண்டில். ஓகேங்களா, இதெல்லாமே எக்ஸாம்பிள்மா. ஸ்னெயில் இதெல்லாம் இதுக்கு, ஸ்னெயிலுக்கு மேலே அந்த மேண்டில் இருக்கும் பாருங்கள், தெரியுதா, அந்த விங்கிள் அந்த சங்கு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுதான் மேண்டில், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. ஓகேங்களா, ஸ்பைனி ஸ்கின், முள்ளு முள்ளாக இருக்கும் ஸ்கின்னே. மரைன் அனிமல்ஸ், மரைனில் தான் இருக்கும், கடற்கரை உள்ள.
லோகமோஷன் டேக்ஸ் பிளேஸ் பை டியூப் ஃபீட் மூலமாக நடக்கும். எக்ஸாம்பிள் ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. எக்கினோடெர்மேட்டானாலே முள்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு முள் முள்ளாக தான் இருக்கும். சி ஒடிச்சின் சி குக்கும்பர் இதுதாம்மா. ஸ்டார் ஃபிஷ் எஸ் கியூப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கினோடெர்மேட்டா ஸ்டார் ஃபிஷ், சி ஒடிச்சின் சி குக்கும்பர். பாருங்கள் ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் முழு முள்ளாக இருக்கா. இதெல்லாம் எக்ஸாம்பிள். சி ஒடிச்சின்னு பாருங்கள், சி குக்கும்பர் பாருங்கள். அதுக்கப்புறம் பிரிட்டில் ஸ்டார், இதெல்லாம் எக்ஸாம்பிள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்மா எக்கினோதர்மேட்டாலே முள்ளு முள்ளாக இருக்கும். சீ ஃபிஷ் உங்களுக்கு ஞாபகம் வந்து, சாரி ஸ்டார் ஃபிஷ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் வாயிலும் கார்ட் டேட்டா பார்ப்போம். நோட்டு கோட் இஸ் ப்ரெசென்ட் இன் இட். இட் இஸ் ஸ்ட்ரிப்லோ பிளாஸ்டிக் அண்ட் பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். ஓகேங்களா, பேக் போன் அனிமல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க நான் கார்ட் டேட்டான்பாங்க. இட் இஸ் டூ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று கார்ட் டேட்டா அண்ட் சாரி கார்ட் டேட்டா அண்ட் வெர்டிப்ரேட்ஸ்மா. கார்ட் டேட்டா அண்ட் வெர்டிப்ரேட்ஸ் ரெண்டு இருக்குது, வித் பேக் போன் வித்தவுட் பேக் போன் ரெண்டு இருக்கும். இதில் ரெப்டைலியெல்லாம் வித்தவுட் பேக் போன். நம்மளாம் வந்து பேக் போன் நமக்கு இருக்குது. பாம்புக்கெல்லாம் எங்கம்மா பேக் போன் இருக்கா? இல்லை இல்லை. ஓகே, இட் ஹஸ் டூ கார்ட் டூ டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைலம் கார்டேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பீசஸ்மா. பீசஸ்னால் ஃபிஷ்ஷு, ஆம்ஃபிபியன்ஸ் லேண்ட்லேயும் வாயும் வாட்டர்லேயும் வாயும், ரெப்டைல்ஸு, ஏவ்ஸ்னா பேர்ட்ஸு, மெமேலியா. மெமேலியாவில் நம்ம வருவோம். ஓகேங்களா, நம்ம கொரில்லா டால்ஃபின் மட்டும்தான் மெமேலியா குரூப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமேலியாவில் லார்ஜஸ்ட் பார்த்திங்கன்னா, சாரி லாங்கஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம இல்லை லார்ஜஸ்ட்டோ லாங்கஸ்ட்டோனா அது பார்த்திங்கன்னா என்னென்ன வரும்னா டால்ஃபின் தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பீசஸ் பார்ப்போம். அக்வாட்டிக் லைஃப்மா, அதுதான் ஃபிஷ்ஷஸ் பீசஸ் அதுதான். ஹார்ட் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு சாம்பர் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், லேபியோஸ் காலிதான் ஃபிஷ் நேம்மா, டார்பிடோ அண்ட் இப்போகேம்பஸ் இதெல்லாம் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ் பீசஸ். ஆம்ஃபிபியன்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் பார்த்திங்கன்னா போட் லேண்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுத்துலேயுமே நிலம் அண்ட் நீரில் வாழிடுது. அதாவது ஃப்ராகு, டோடு, நெக்ரஸு, குரோக்கடைல், ஆல் தீஸ் ஆர் கோல்டு பிளட்டட் அனிமல். ஆட் பார்த்திங்கன்னா இதுக்கு ஃப்ராகுக்கு த்ரீ சாம்பர்ஸ்மா. டியூரிங் ஐபர்னேஷன் ஃப்ராக் ரெஸ்பைர் த்ரூ லங்ஸ், அதாவது லங்ஸ் மூல சாரி ஸ்கின்மா, மாற்றிக்கோங்க இட்ஸ் ராங், ஸ்கின் மூலமாக ஐபர்னேஷன். அப்போ அது வந்து ரெஸ்பைர் பண்ணும். ஓகேங்களா, ஸ்கின்னா அது மேலே இருக்க பாருங்க ஒரு மாதிரி, அந்த ஸ்கின் மூலமாக இது பண்ணுறது தான். ஓகேங்களா, ஆம்ஃபிபியாவுக்கு த்ரீ சாம்பர், கிளாஸ் பீசஸ்க்கு ஹார்ட் பார்த்திங்கன்னா டூ சாம்பர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். கிளாஸ் ஏவ்ஸ்மா, கிளாஸ் ஏவ்ஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்னா பேர்ட்ஸ்மா, சாரி ரெப்டைலியா, கிளாஸ் ரெப்டைலியா. க்ராலிங் அனிமல்ஸ், தவழ்ந்துக்கிட்டு ஊர்ந்துக்கிட்டு போடுறது. லேண்ட் வெர்டிப்ரேட்ஸ், கோல்டு பிளட்டடாக இருக்கலாம் இல்லை அக்வாட்டிக்காகவும் இருக்கலாம். இட் கண்டெயின் ரெண்டு பேர் ஆஃப் லிம்ஸ் இருக்கும். ரெஸ்பிரேஷன் நம்மள மாதிரி லங்ஸ் மூலமாக தான் அதுங்களுக்கு நடக்கும். ஸ்னேக், டார்டாய்ஸ், க்ரொக்கடைல் இதுக்கு தான் எக்ஸாம்பிள். சாரி அதுக்கு இல்லை, க்ரொக்கடால், டர்ச்சில் இதெல்லாம் ரெப்டைலியாவோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா, லிசார்ட், ஸ்னேக், டார்டாய்ஸ், க்ரொக்கடைல், டர்ட்டில், இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படித்தாலே போதும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸும் கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை ஃபர்ஸ்ட் தரவாக படிச்சுக்கோங்க, ரெப்டைல்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏவ்ஸ்மா, கிளாஸ் ஏவ்ஸ்னா பேர்ட்ஸ்மா, அதாவது வார்ம் பிளட்டட் அனிமல். வெர்டிப்ரேட்ஸ் வித் ஃப்ளைட், அதாவது பறக்கிற அடாப்டேஷன். இட்ஸ் ஃபோர் ஃபீட் இஸ் மாடிஃபைட் இன்டூ விங்ஸ் டு ஃப்ளைட். நாலு ஃபீட் பார்த்தீங்கன்னா விங்காக மாடிஃபை ஆகி அது ஃப்ளை ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகிருக்கும். பேர்ட்ஸ் ஆர் டீட் கிடையாது நம்மள மாதிரி, அது பீக்கில் கொத்தி கொத்தி தான் சாப்பிடும். ஹெல்ப்ஸ் இன் ஃபீடிங். போட் ஷேப்பில் பாடி இருக்கும். போட் ஷேப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது க்ரோ, க்ரோ, பேரட்டு, பேர்ட்ஸு, பீகாக். ஓகேங்களா, ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் எதுன்னா கிவியும் ஈமுவுமா. ஓகேங்களா, கிவி அண்ட் ஈமு லார்ஜஸ்ட் ஃப்ளையிங், நல்லா ரொம்ப லாங்காக படுக்க லார்ஜாக ஃப்ளை ஆகிறது பறக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச். ஸ்மாலஸ்ட் பேர்ட், ஹம்மிங் பேர்ட், லார்ஜஸ்ட் ஜூ இன் இந்தியா பார்த்தீங்கன்னா அலிப்பூர், கொல்கத்தா. ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கிவி அண்ட் ஈமு ரெண்டுமே. ஓகேங்களா, இந்த நாலும் இம்பார்ட்டன்ட்மா. பேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரெகுலராக நம்ம பார்க்குற சின்ன சின்ன அந்த சிட்டுக்குருவியிலேருந்து எல்லாமே எக்ஸாம்பிள் தாம்மா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம், சும்மா க்வெஷ்சன்ஸ் பார்ப்போம். டால்ஃபின் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் மேமல். கிளாஸ் மேமலோட எக்ஸாம்பிள் என்னென்னா டால்ஃபின் மட்டும் இல்லை, டால்ஃபின், ஹியூமன், கொரிலா இதெல்லாம் டால்ஃபின் கூட ஆச்சா மேமலோட எக்ஸாம்பிள்ஸ். அனிமல் விச் கேன் டாலரேட் மோர் ஹீட், எந்த அனிமல் ஜாஸ்தி ஹீட் டாலரேட் பண்ணணும், கோட். கவ் கவ்வோ பஃபலோவோ கிடையாதுமா, கவ் இல்லை பஃபலோ இல்லை, இட்ஸ் கோட். நெக்ஸ்ட் கோப்ரா இஸ் த ஒன்லி ஸ்னேக் விச், எந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னா நெஸ்ட் கூடு கற்றுனா ஒரே ஒரு இருக்குது, கோப்ரா மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெலோடெர்மா, ஒன்லி பாய்சனஸ் லிசார்ட், லிசார்டில் பாய்சனஸ் லிசார்ட்னா ஹெலோடெர்மா. நெக்ஸ்ட் பாருங்கள், மொலஸ்கா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரெண்டாவது லார்ஜஸ்ட் ஃபைலம் எதுன்னா மொலஸ்கா தான், செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம். ஓகேங்களா, இதோட இந்த அனிமல் கிங்டம் ஓவர். ஓகேங்களா,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எக்ஸாம் ஸ்பார்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அனிமல் அஸ் வெல் அஸ் பிளான்ட் கிங்டம். தேங்க்ஸ்.